வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் லெட்ஸ் ப்ளே ஃபேண்டசி. இன்னைக்கு நம்ம என்ன மேட்ச்சுக்கான ப்ரெடிக்ஷன் பார்க்க போறோம்? ஸ்காட்லாண்ட் வெர்சஸ் அயர்லாந்து ஏழாவது மேட்ச்சுக்கான ப்ரெடிக்ஷன் பார்க்க போறோம் வேர்ல்டு கப்ல. ஸோ நீங்க நம்மளோட டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணலாம், மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. முக்கியமான அப்டேட் பிளஸ் ஃபைல் எல்லாமே நம்ம டெலிகிராம் சேனல்ல ஃப்ரீயா கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ நீங்க வந்து விஷன் 11 பிளஸ் போட்டசி ஆப்ல ஜாயின் பண்ணலாம், மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. சீரீஸ் லீடர் போர்டு போயிட்டு இருக்கு, கபடிக்கு எல்லாத்துக்குமே கொடுத்துட்டு இருக்காங்க பெஸ்ட்டாக. அவங்களால முடிஞ்ச வரைக்கும், நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஸோ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா பிச்சு ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்துருப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மேட்ச் ஸ்காட்லாண்ட் வெர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜிம்பாப்வே வெர்சஸ் அயர்லாந்து, அந்த ரெண்டு மேட்சுக்கான ரிசல்ட்டு தான். பேட்டிங் ஃபஸ்ட்டு பண்ண டீம் தான் ரெண்டு மேட்சுமே வின் பண்ணாங்க. ஃபாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே விக்கெட் ஸ்கோர் பண்ணாங்க. நீங்கள் பாருங்கள், ஃபாஸ்ட் 9, ஸ்பின்னர் 5. இந்த மேட்ச்சு கூட ஏறக்குறைய ஸ்பின் வந்து கொஞ்சம் நல்லா விக்கெட் எடுத்திருக்காங்க. ஆனால் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 12 ஃபாஸ்ட்டு, 4 ஸ்பின்னு தான். 4ல் ஒரு பகுதி தான் ஸ்பின்னர் எடுத்திருக்கிறாங்க, மீதி 3 பகுதி இப்போ எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் எடுத்திருக்காங்க. ஜிம்பாப்வே வின் பை 31 ரன், இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்காட்லாண்ட் வின் பை 42. ஸோ செகண்ட் பேட்டிங் பண்ணுற டீமால் பெருசாக அந்த கிரவுண்டில் வந்து சேஸ் பண்ண முடியல. 174 சேஸ் பண்ண முடியல, 160 கூட சேஸ் பண்ண முடியலை அப்படின்னு சொல்லணும். ஸோ பிச்சு ரிப்போர்ட்டை பார்த்துக்கோங்க. ரெக்கார்டு என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டோட்டலாக இந்த கிரவுண்டில் 5 மேட்ச் நடந்திருக்கு, 4 பேட்டிங் ஃபர்ஸ்ட், ஒரே ஒரு பேட்டிங் செகண்ட் பண்ண டீம் வின் பண்ணியிருக்காங்க. ஆவரேஜான ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் 170 வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஹையஸ்ட் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா 213 இந்த கிரவுண்டில் அடித்தாங்க. லோவஸ்ட் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ் இப்போ நடந்த மேட்ச்சில் 118 ஆல் அவுட் ஆனாங்க. ஜீரோலேருந்து 150 ரெண்டு இன்னிங்ஸ் ஆடிருக்காங்க. 150-170 மூணு இன்னிங்ஸ் ஆடிருக்காங்க. 170-190 மூணு இன்னிங்ஸ் ஆடிருக்காங்க. 190+2 ரெண்டு இன்னிங்ஸ் ஆடிருக்கிறாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்காட்லாண்டோட பாசிபிள் 11 வித் ரீசன்ஸ் ஓ. ஸோ ஃபஸ்ட்டு நம்மளோட பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிராண்ட் லீக்கில் முக்கியமான 3 பிளேயர் யார்? ஸோ அதைத்தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு அந்த முக்கியமான 3 பிளேயர் யார் கிராண்ட் லீக்கை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நல்லா ரிஸ்க்கான பிளேயர்ஸாக நம்ம சூஸ் பண்ணலாம். ஏன்னா அப்போ தான் ஒன்று அவங்க எடுத்து விக்கெட்டு இல்லை ரன் அடித்தா நம்ம ஒன் சைடாக வின் பண்ணலாம், இல்லைனா கிடையாது அப்படிங்கிறதுனால நம்ம அப்படி எடுக்கலாம். ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து கிரீவஸுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஏன்னா லாஸ்ட் மேட்ச்சில் 16 ரன் தான், பட் அவருக்கு வந்து பவுலிங் ஆப்ஷனும் ஒன்று இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கிரீவஸை வந்து ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் கிராண்ட் லீக் பிளேயராக நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஷரீஃபும் பார்த்தீங்கன்னா பேட்டிங் பிளஸ் பவுலிங் பண்ணக்கூடிய ஒரு ரொம்ப பெரிய ஆல்ரவுண்டர் இல்லை, ஒரு டீசெண்டான ஆல்ரவுண்டர் தான். ஸோ அதனால் நீங்கள் லாஸ்ட் மேட்ச் கூட பார்த்தீங்கன்னா ஒரு விக்கெட் எடுத்தார். ஸோ இந்த ரெண்டு பேருக்கு நல்லா இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வீல் இருக்காருல, சொந்த பவுலர் இருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நல்லா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த 3 பிளேயரையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கிராண்ட் லீக்கில் வந்து நல்லா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. பட் இந்த 3 பேரும் பார்த்தீங்கன்னா 100% வந்து ரிஸ்க்கான பிளேயர்ஸ் தான். நான் வந்து சேஃபான பிளேயர்லாம் சொல்ல, இவங்களை நீங்கள் ஒருவேளை ஒரு கிராண்ட் லீக்கில் கேப்டன் வைஸ் கேப்டனாக போட்டு ஒரு 25 ரூபாய்க்கு டீம் போகிறீங்க அப்படின்னா, அவங்க வந்து அதை 25 ரூபா வந்து 50 ரூபா வாங்கலாம், 0 வாங்கலாம். அப்படிப்பட்ட பிளேயர்ஸ் தான் இவங்க. சொன்னால கொஞ்சம் பார்த்து கவனமாக ட்ரை பண்ணுங்கள். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா 5 முக்கியமான எஸ்எல் பிளேயர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா முன்சே தான். ஏன்னா லாஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி சூப்பராக ஆடிட்டார், 66 ரன். அதுக்கு முக்கிய காரணம் மேயர்ஸ் தான். ஸோ ஃபஸ்ட்டே ஒரு நல்ல லூஸ் ஓவர் போட்டு அவரை நல்லா ஸ்கோர் பண்ண வச்சிட்டாரு. செகண்ட் இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா பிரிண்டன் வந்து நல்ல இம்பார்ட்டன்ட் பிளேயர், நல்ல ஆல்ரவுண்டர், பேட்டிங் ப்ளஸ் போலிங் பண்ணுவார். 16 ரன் லாஸ்ட் மேட்ச்சில் அடித்தார். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா மூணாவது பார்த்தீங்கன்னா லீக்ஸை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் ப்ளஸ் போலிங் பண்ணக்கூடிய ஒரு ஆல்ரவுண்டர். ஸோ மூணாவது இம்பார்ட்டன்ட் ஸ்மால் லீக் பிளேயர். அண்ட் நாலாவது பார்த்தீங்கன்னா வாட்டு. ஸோ இவரும் பார்த்தீங்கன்னா நல்ல பவுலிங் பண்ணக்கூடிய பிளேயர். லாஸ்ட் மேட்ச்லேயும் பார்த்தீங்கன்னா 3 விக்கெட் எடுத்தார். அதுக்கடுத்து 5வது ஸ்மால் லீக் பிளேயர் பார்த்தீங்கன்னா வீலை வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ 5 பிளேயர்ஸ் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். இந்த ஜோன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல பிளேயர் தான், லாஸ்ட் மேட்ச்சில் 20 ரன். பட் நீங்கள் வந்து கிராண்ட் லீக்கில் வந்து நல்லா ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்க்க வேண்டியது இருக்குது, யார் டெத்தில் பவுலிங் பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்டாக இந்த டீமை பொறுத்த வரைக்கும் கரெக்டாக இவங்க தான் போலிங் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது. இந்த தேவம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வீலும் தான் மேக்ஸிமம் டெத்தில் போலிங் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அயர்லாண்ட் டீம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மேட்ச் வந்து ஜிம்பாப்வேட்டை தோத்தாங்க. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, எல்லாமே ரைட் ஹேண்டாக இருக்காங்க நண்பா. அந்த டீமை பொறுத்த வரைக்கும் பவுலிங்கும் சரி, நம்ம பேட்டிங்கும் சரி, பேட்டிங்லாம் ஃபுல்லாக ரைட்டு தான். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரைட்டாக தான் ஆடிட்டு இருக்கிறாங்க எல்லாருமே. ஸோ அது உண்மையிலே இந்த டீமுக்கு ஒரு பெரிய மைனஸ் தான். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜிஎல் பிளேயர்ஸ் யாருன்னு பார்த்திடலாம். ஸோ ஜிஎல் பிளேயர்ஸை பொறுத்த வரைக்கும் பால் ஸ்டெர்லிங் இந்த மேட்ச் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். என்ன ரீசன் கேட்டிங்கன்னா,
லாஸ்ட் மேட்ச்சில் டக்கு. ஏன்னா பால் ஸ்டெர்லிங்கை பொறுத்த வரைக்கும் எல்லா மேட்ச்லாம் நல்லா ஸ்கோர் பண்ண மாட்டார், ஏதாச்சும் ஒரு மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக ஸ்கோர் பண்ணுவார், அது இந்த மேட்சாக கூட இருக்கலாம், ஒரு 72 கூட இந்த மேட்ச்சில் அடிக்கலாம். அப்படிப்பட்ட பிளேயர் தான் பால் ஸ்டெர்லிங். திடீர்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் 2 விக்கெட்டு கூட எடுத்து கொடுக்கலாம், ஏன்னா பவுலிங் ஆப்ஷன் இருக்குது அவர்கிட்ட. திடீர்னு பார்த்தீங்கன்னா பவுலிங் பண்ணுவார். ஸோ அதனால் ஒரு ரிஸ்க்கான ரொம்ப 100%, ஏன்னா பவுலிங் பண்ணுவாரா இல்லையான்னு கூட தெரியாது. அதனால் சொல்கிறேன், ஒரு 100% ரிஸ்க்கான கிராண்ட் லீக் பிளேயரில் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பால் ஸ்டெர்லிங். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா டெக்டர் இருக்கார்ல, ஸோ இவரை வந்து நீங்கள் டைப் பண்ணலாம். ஏன்னா இவரும் பார்த்தீங்கன்னா உண்மையிலே நல்லா ஆடக்கூடிய பிளேயர். இதுக்கு முன்னாடி நடந்த நிறைய சீரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பர், ஏன் இந்தியா சீரீஸ்லேயும் இவர் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஸோ அதனால் நீங்கள் கிராண்ட் லீக்கில் வந்து தாராளமாக ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டோக்ரல், இவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவரும் இந்தியா சீரீஸ்லலாம் பேட்டிங் ப்ளஸ் போலிங் பண்ணார். ஸோ அதனால் இந்த மூணு பேரையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்பெஷலாக கிராண்ட் லீக்கில் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கலாம். பட் இந்த மூணு பேருமே பார்த்தீங்க அப்படின்னா 100% வந்து உங்களுக்கு ரிஸ்க்கான பிளேயராக இருப்பாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா 5 எஸ்எல் பிளேயர் யார், இம்பார்ட்டண்ட்டான எஸ்எல் பிளேயர்ஸ் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா 1வது பிளேயர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக பால் ஸ்டெர்லிங் எடுத்தாகணும். ஸோ ஃபஸ்ட்டு அவர் எஸ்எல் பிளஸ் சிஎல் தான். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா தக்கூர் எடுத்துக்கோங்க, ஏன்னா விக்கெட் கீப்பர் ஆப்ஷனில் இருக்கிறாரு, ப்ளஸ் நமக்கு வந்து நல்ல ஒரு பேட்டிங் ஆடக்கூடிய பிளேயர். 3வது பார்த்தீங்கன்னா ஹாரி டெக்டரை வந்து பிக் பண்ணிக்கோங்க. 4வது பார்த்தீங்கன்னா சாம்கரை பிக் பண்ணிக்கோங்க, ஏன்னா 3 ஓவர் போலிங் பண்ணுறாரு, ப்ளஸ் 5வதே வந்து ஆடிடுறாரு. ஸோ நல்ல கேப்டன் வைஸ் கேப்டனாக போடுறது கூட பெஸ்ட் ஆப்ஷனாக இருப்பார். ஸோ அந்தளவுக்கு ஒரு முக்கியமான பிளேயர். 5வது பார்த்தீங்கன்னா ஜோஷ்வா லிட்டில் பவுலிங் ஆப்ஷனில் ட்ரை பண்ணுங்கள். 6வது பார்த்தீங்கன்னா மார்க் அடிடரை வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் அடியர். ஸோ இவர் இந்த 6 பேர் போதுவாங்க. அப்புறம் மெக்கார்த்தி தான் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மேட்ச் மொதல் 3 ஓவர் சூப்பராக போலிங் பண்ணார். மொதல் அதுவும் குறிப்பாக மொதல் 2 ஓவரில் பார்த்தீங்கன்னா 6 ரன்னு 4 ரன்னு தான் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் அடிபட்டுட்டு. அண்ட் டெலனியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஆல்ரவுண்டர், செமி சிங்கும் அதே மாதிரி தான், ஓரளவுக்கு நல்ல ஆல்ரவுண்டர் தான். கிராண்ட் லீக்கில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. 16-20 யார் போலிங் பண்ணுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓவரில் யார் போலிங் பண்ணுறா பார்த்தீங்கன்னா குறிப்பாக மெக்கார்த்தி வந்து 2 ஓவர் போலிங் பண்ணுறாரு நண்பா. ஸோ 2 ஓவர் மெக்கார்த்தி, ஜோஸ்வா லிட்டில் 1 ஓவர் போலிங் பண்ணுறாரு, இவர் பார்த்தீங்கன்னா 1 ஓவர் போலிங் பண்ணுறாரு. சாம்கர்லாம் பார்த்தீங்கன்னா டெத்தில் பவுலிங்கே வரல, 3 ஓவர் தான் போட்டார். நான் டெத்தில் 1 ஓவர் எடுப்பார் மெக்கார்த்திக்கு பதிலாக அப்படின்னு நினச்சேன். பட் மெக்கார்த்தி தான் 2 ஓவர் போலிங் பண்ணார், இவர் 1 ஓவர், இவர் நம்ம ஜோஸ்வா லிட்டிலும் 1 ஓவர் தான் போலிங் பண்ணார். ஸோ டெத்தில் பார்த்தாச்சு. கிராண்ட் ட்ரீம் டீமில் வர்றதுக்கு யாரெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்மால் லீக்கில் சொன்ன பிளேயர்ஸ் தான் ஸ்டெர்லிங்கு, தகுரு, ஹெக்டரு, சாம்கரு, டோரக்கர், அடுத்து பார்த்தீங்கன்னா ஜோஸ்வா லிட்டில், இவங்களுக்குலாம் நல்லா இம்பார்ட்டன்ஸ் வந்து நீங்கள் மேக்ஸிமம் கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சேஃபான ஒரு ஸ்மால் லீக் டீம் எடுத்துருக்கோம், தக்கூரு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெக்டார், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பால் ஸ்டெர்லிங். 3 பிளேயர் வந்து பார்த்தீங்கன்னா அயர்லாந்துலேருந்து டாப் ஆர்டர்ஸ், சாம்ஹரு, அடியாரு, அடுத்து பார்த்தீங்கன்னா லிட்டிலு, மெக்கார்த்தி. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ரீசனுக்கு 7 பிளேயர் வந்து கவர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச ஏதோ அயர்லாந்து வந்து இந்த மேட்ச்சை வின் பண்ணிடுவாங்க அப்படின்னு தோணுது, அந்த காரணத்துக்காக நான் 7 பிளேயர் கவர் பண்ணியிருக்கேன். ஒருவேளை அயர்லாந்து வந்து தோப்பாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மெக்கார்த்தியை எடுக்காதீங்க, அதுக்கு மேலே வேறு ஏதாச்சும் ஒரு ஸ்காட்லாந்து பிளேயர் கூட சூஸ் பண்ணிக்கலாம். முன்சே வந்து சேஃபான பிளேயர், பட் என்னை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஃப்ளாப் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஃப்ளாப்னா டக்கில் போவார்னு சொல்ல ஒரு 10லேருந்து ஒரு 15 ரன்னுக்குள்ளே அவுட் ஆயிடுவார் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ அதை கொஞ்சம் கன்சிடர் பண்ணிக்கோங்க. பிரிங்டன் உண்மையிலே ஒரு நல்ல சேஃபான பிளேயர், லீக்ஸ் உண்மையிலே சேஃபான பிளேயர், வாட் வந்து சேஃபான பிளேயர். ஒருவேளை உங்களுக்கு மெக்கார்த்தி நல்லா ஸ்கோர் பண்ணலாம் நினச்சிங்கன்னா நீங்கள் வீல சூஸ் பண்ணலாம், இல்லைன்னா நீங்கள் வந்து சரீஃபை பிக் பண்ணலாம் மெக்கார்த்திக்கு பதிலாக. ஸோ அதையும் நீங்கள் கவனமாக வச்சுக்கோங்க. ஸ்மால் லீக்கை பொறுத்த வரைக்கும் சாம்கரு, லீக்கு, ஜோஸ்வா லிட்டில், பால் ஸ்டெர்லிங், இந்த 4 பேரையும் தான் உங்களோட ஆப்பனண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணிடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, மற்றபடி யாரையும் ட்ரை பண்ண மாட்டாங்க. கிராண்ட் லீக்கை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்ன பிளேயர்ஸ் தான் இங்கேயும் சொல்லியிருக்கிறேன், ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. ஸோ கொஞ்சம் நீங்கள் ஓனாக அனலைஸ் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லா பெட்டராக டீம் போடலாம். மறக்காமல் நம்மளோட டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணுங்கள். ஸ்போர்ட்ஸ் ஆப்லையும் ஜாயின் பண்ணலன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி ஒன்ஸ் டவுன்லோட் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஸோ வீடியோ பார்த்த எல்லா நண்பர்களுக்கும் நன்றி, வணக்கம், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா.